வணக்கம். இது உதய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் லோஜிகா சிவராஜா. குரல்வெளி செய்திகள் நீ கிளாஸ் குறிஞ்சிக்கன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். காப்பூத்த உயர்தர மாணவர்களுக்கு விசேட அறிவித்தல். பதவி திருமணம் சென்ற பெண்ணுக்கு தொற்று, யாழில் பரபரப்பு. யாழ்ப்பாணத்தை மிரட்டும் வன்முறை கும்பல்கள், போலீஸ் தீவிர வேட்டை. பருத்தி துறையில் மேலும் பலருக்கு தொற்று, எழுமாற்று சோதனையில் கண்டுபிடிப்பு. திடீரென தீப்பற்றிய பனை, கிளிநொச்சியில் பதட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் நேற்று மேலும் 45 கோவிட் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகன் நேற்று மாலை அறிவித்துள்ளார். இலங்கையில் நேற்று மேலும் 45 கோவிட் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று மாலை அறிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் 20 பேர் ஆண்கள் என்றும் 25 பேர் பெண்கள் என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3236 உயர்வடைந்துள்ளது. அதன்படி 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட 3 பெண்களும் 7 ஆண்களும் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை 60 வயதுக்கு மேற்பட்ட 22 பெண்களும் 13 ஆண்களும் சாவடைந்துள்ளனர் என்றும் அரசு தகவல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. காப்பூத்த உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு காப்பூத்த உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை பரீட்சாதிகளும் தனிப்பட்ட பரீட்சாதிகளும் இன்று திங்கட்கிழமை முதல் இணையதளம் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் அறிவித்துள்ளார். பரீட்சைக்காக விண்ணப்பிக்கும் இறுதி திகதி ஜூலை 30 என்று அறிவித்துள்ள பரீட்சைகள் ஆணையாளர் கோவிட் தொற்று இல்லாமை காரணமாக இணையதளம் ஊடாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்கப்படுகின்றன என்றும் கூறியுள்ளார். கல்கிசையில் 15 வயதான சிறுமியை இணையதளம் மூலம் விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணி சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். கல்கிசையில் 15 வயதான சிறுமியை இணையதளம் மூலம் விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணி சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் சிறுமியை விற்பனை செய்வதற்கான விளம்பரத்தை பிரசுரித்த இணையதளத்தின் உரிமையாளரும் அதன் பண கட்டுப்பாட்டாளரும் என்று போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் பாணந்துறை மற்றும் பிளியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் இதுவரை 2 பெண்கள் உட்பட 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் 14 பேரை கைது செய்வதற்கான விசாரணைகளை சிஐடியினர் மேற்கொண்டு வருகின்றனர். தொலைபேசி உரிமையாளர்கள் குறுஞ்செய்திகளின் சோதனை செய்யப்பட்டு என்றும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் ஊர்காவற் துறையில் பெண் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் சில தினங்களுக்கு முன்னர் பதிவு திருமணம் ஒன்றில் கலந்து கொண்டுள்ள நிலையில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில் பெண்ணொருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் சில தினங்களுக்கு முன்னர் பதிவு திருமணம் ஒன்றில் கலந்து கொண்டுள்ள நிலையில் அதில் பங்கேற்றவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊர்காவத்துறை பருத்தி அடைப்பைச் சேர்ந்த பெண்ணொருவர் உடல்நலக் குறைவால் ஊர்காவத்துறை மருத்துவமனைக்கு நேற்று சென்றுள்ளார். அங்கு அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெண் கோவிட்டை தங்கள் பராமரிப்பு நிலையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் பதிவு திருமணத்தில் பங்கேற்றவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரணைப்பாலை சந்தியில் கடமையில் ஈடுபட்டிருந்த ராணுவ சிப்பாய் ஒருவர் முகக்கவசம் அணியவில்லை என்று தெரிவித்து இளைஞர் ஒருவரை தாக்கியதை அடுத்து அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரணைப்பாலை சந்தியில் கடமையில் ஈடுபட்டிருந்த ராணுவ சிப்பாயர்வர் முகக்கவசம் அணியவில்லை என்று தெரிவித்து இளைஞர் ஒருவரை தாக்கியதை அடுத்து அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. சம்பவத்தை அறிந்த பொதுமக்கள் ராணுவ சிப்பாய் எவ்வாறு இளைஞனை தாக்க முடியும், இதற்கு அதிகாரமும் அனுமதியும் வழங்கியது யார் என்று வினவியுள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் இத்தொடர்பில் முறையிடப்பட்டுள்ளது. இளைஞன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் செல்வபுரத்தில் சில தினங்களுக்கு முன்னர் நடந்த வாள்வெட்டு சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் செல்வபுரத்தில் சில தினங்களுக்கு முன்னர் நடந்த வாள்வெட்டு சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரில் பிரதான சந்தேக நபரும் அடங்குகின்றார் என்றும் முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் மற்றும் வாள்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பொம்மை வழியைச் சேர்ந்த 23 வயதுடைய ஒருவரும் கோண்டாவிலைச் சேர்ந்த 25 வயதுடைய ஒருவரும் கொக்குவில் வராகி அம்மன் ஆலயத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சம்பவ தினத்தன்று 6 மோட்டார் சைக்கிள்களில் 16 பேர் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டமை ஒப்புக்கொண்டுள்ளது. வன்முறை கும்பல் ஒன்று தம்மிடமிருந்து பிரிந்து புதிய வன்முறை கும்பல் ஒன்றை உருவாக்க முயன்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது என்று தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஏனையோரை கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ள போலீசார் அவர்கள் மறைந்திருக்க வாய்ப்பளிக்கும் அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த வன்முறை சம்பவத்தில் 7க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தனர்.
ஒருவரின் கை துண்டாடப்பட்டிருந்தது. பின்னர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை மருத்துவர்களின் கடுமையான போராட்டத்தால் அந்த கை மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வீட்டு திட்டத்துக்கான பயனாளிகள் தெருவில் அரசியல் தலையீடு உள்ளது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் பயனாளிகள் பட்டியலை மீண்டும் தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வீட்டு திட்டத்துக்கான பயனாளிகள் தெருவில் அரசியல் தலையீடு உள்ளது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் பயனாளிகள் பட்டியலை மீண்டும் தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் அரசு உயர் மட்டத்துக்கு சென்றதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பில் அனைத்து பிரதேச செயலர்களுக்கும் மாவட்ட அரசு அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் என்றும் தகவல் வெளியாகியிருந்தது. வீட்டு திட்டத்துக்கான பயனாளர் தெருவில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தலையீடு உள்ளது என்று பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட வீட்டு திட்ட பயனாளர்களின் பட்டியல் படி திட்டத்தை முன்னகர்த்த வேண்டாம் மற்றும் வெளிப்படை தன்மையுடன் பயனாளர் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் மற்றும் மாவட்ட செயலரால் பிரதேச செயலர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. புள்ளி திட்டத்தின் படி தெரிவாகும் பயனாளிகள் பட்டியலை நாளை முதல் எதிர்வரும் 12 தேதி வரை அந்த பிரதேச செயலகம், கிராம அலுவலர் அலுவலகம், கிராம மட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் அலுவலகம் ஆகியவற்றில் காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பயனாளர் பட்டியலில் முறைகேடாக அவர் இணைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நீக்கப்படும் நிலைமை ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு முதற்கட்டமாக 26,000 பைசர் தடுப்பூசிகள் கொண்டுவரப்பட்டன. இவை இன்று காலை பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தன. இலங்கைக்கு முதற்கட்டமாக 26,000 பைசர் தடுப்பூசிகள் கொண்டுவரப்பட்டன. இவை இன்று அதிகாலை பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தன. கொண்டுவரப்பட்டுள்ள பைசர் தடுப்பூசிகள் ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றிக்கொண்டவர்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் ஏற்றப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தெற்காசியாவில் பைசர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட முதலாவது நாடாக இலங்கை விளங்குகின்றது. எதிர்காலத்தில் இலங்கைக்கு மேலும் 2,00,000 பைசர் தடுப்பூசிகள் கிடைக்கும் மற்றும் அவை தவிர ஒரு தொகை மொடோனா தடுப்பூசிகள் எதிர்காலத்தில் இலங்கைக்கு கிடைக்கும் மற்றும் இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் நடத்தப்பட்ட எழுமாற்று PCR பரிசோதனையில் 5 மீனவர்கள், 4 வியாபாரிகள் உட்பட 12 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் நடத்தப்பட்ட எழுமாற்று PCR பரிசோதனையில் 5 மீனவர்கள், 4 வியாபாரிகள் உட்பட 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பருத்தித்துறை கோட்டடி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஐவருக்கும் மந்திகை சந்தை பகுதி வர்த்தக நிலையங்களின் வெதுப்பக உரிமையாளர், பழக்கடை உரிமையாளர் உட்பட வியாபாரிகள் ஐவருக்கும் வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய இருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுடன் இனங்காணப்பட்டவர்கள் கோவிட் இடைத்தங்கல் பராமரிப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்களை இனங்காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது. கிளிநொச்சி உதயநகரில் உள்ள குடியிருப்பு காணியில் மின்னல் தாக்கியதில் பரைமரம் ஒன்று தீப்பிடி தெரிந்துள்ளது. கிளிநொச்சி உதயநகரில் உள்ள குடியிருப்பு காணியில் மின்னல் தாக்கியதில் பனைமரம் ஒன்று தீப்பிடி தெரிந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்துள்ளது. அங்குள்ள 30 வீட்டு திட்டம் பகுதியிலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது. பனைமரத்தில் பற்றிய தீ தொடர்ந்து பெய்த மழையால் தானாகவே அணைந்துள்ளது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதூதீன் தாக்கல் செய்துள்ள அடிப்படை மனித உரிமை மீறல் மனு தொடர்பான விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதூதீன் தாக்கல் செய்துள்ள அடிப்படை மனித உரிமைகள் மீறல் மனு தொடர்பான விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்ட போது நீதியரசர்கள் குழாமில் அங்கம் வகித்த நீதியரசர் சமயவர்த்தனே மனுதாரர்களின் வேறொரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ளமையால் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதாக அவர் அறிவித்தார். அதையடுத்து வழக்கு விசாரணை ஜூலை மாதம் 8 தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இந்த மனு மூத்த சட்டத்தரணி கௌரி சங்கரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதேவேளை இதற்கு முன்னதாக இந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து 3 நீதியரசர்கள் விலகியிருந்தனர். தற்போது 4வது நீதியரசர் விலகியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்துள்ளார். 53 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்துள்ளார். 53 வயதுடைய பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் சிகிச்சை பயனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார். அவர் யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்தவராவர். இத்துடன் நமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.